People Choice Award for Excellence 2018 சிறந்த காவலருக்கான விருதை பெறுபவர் உயர்திரு மயில் வாகனம் ஐபிஎஸ் காவல்துறை ஆணையாளர் அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். நமக்கெல்லாம் உசேன் போல்டை நன்றாக தெரியும். அவர் மொத்தமாக தடகளத்தில் ஓடிய நேரங்களை கூட்டினால் ஒரு சில நிமிடங்களில் அடங்கும். அதற்காக அவர் வாழ்நாளில் உழைத்தது 20 வருடங்கள். நான் காவல்துறையில் 28 வருடங்களாக பணியாற்றி வருகிறேன். இந்த விருதினை என் கையில் தந்த கணம் நிறைவு தந்தது. அனைவருக்கும் நன்றி. People Choice Award for Excellence 2018 Best Call Taxi Service of the Year விருதை பெறுபவர் மன்னிக்கவும் ஒரு சின்ன திருத்தம் தொடர்ந்து 7வது முறையாக இந்த விருதை பெறும் கருடா கால் டாக்ஸி சர்வீஸ் நிறுவனர் திரு அழகர் அவர்களை மேடைக்கு அன்போடு அழைக்கிறோம். கருடா கால் டாக்ஸி நிறுவனத்தை 7வது முறையாக பயணிக்க வச்சுருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். தொடர்ந்து பயணிங்க. அடுத்த வருஷம் இதே மேடையில் 8வது முறையாக அப்படின்னு மட்டும் சொல்லி என்னை அழைக்காதீங்க. யாருமே 8வது முறையாக அப்படின்னு சொல்லி என்னை வாழ்த்துங்க. அதுக்கு நன்றி சார். 8வது முறை மட்டும் இல்லை, இன்னும் பல வருடங்கள் தொடர்ந்து இந்த விருதை நீங்கள் வாங்கணுங்கிறது தான் எங்களோட ஆசையும் கூட. வாழ்த்துக்கள். அடுத்ததாக இந்த ஆண்டிற்கான சிறந்த எழுத்தாளருக்கான விருதை பெற திரு வெற்றிச்செல்வன் அவர்களை அன்போடு மேடை. வணக்கம் சார். விநாயக் கனகசபை கோ கேப்ஸோட சிஇஓ. ஓ, நீங்கள் தான் எனக்கு ரொம்ப பெரிய இன்ஸ்பிரேஷன். உங்களை பார்த்து தான் நான் இந்த பிஸ்னஸ்க்கே வந்தேன். எனக்கு லைஃப்பில் ஒரே ஒரு ஆம்பிஷன் தான் சார், அடுத்த வருஷம் நீங்கள் வாங்கின இந்த அவார்டை நான் வாங்கணும். அது உங்கள் கையால் நான் கண்டிப்பாக வாங்கிடுவேன். ஓ, நீ ஒரு ஹோட்டல் ஆரம்பிச்சினா முதல்ல எந்த வேலையை பார்ப்பேன்? நான் ஹோட்டல் ஆரம்பித்தேன், நான் தான் முதலாளி. கல்லால் தான் உட்காருவேன். முதல்ல கக்குஸ் கழுவு கற்றுக்க. உள்ளே வர்றவன் முதல்ல அங்கே தான் போவான். நீங்கள் சொல்கிறதும் சரிதான். சொல்கிறதும் சரியில்லை, சொல்கிறது தான் சரி. நமக்கு போட்டியாக உருவாகியிருக்கிற இந்த கோ கேபுடைய சிஓ இந்த தொழிலுக்கு நம்ம கம்பெனி பார்த்து வந்தவன். இன்னைக்கு நான் வாங்கின விருதை அவன் வாங்குவேன்னு சொல்றான். ரொம்ப பெருமையா இருக்குல்ல? நீங்க சொல்றது சரியா இல்ல சொல்றதுதான் சரியா? அவன் சொல்றதுதான் சரி. 35 வருஷம் இந்த தொழிலுக்கு நான் வந்து உழைச்சி இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். எடுத்து எடுப்புல ஏன் எடுத்துக்கு வரணும்னு நினைக்கிறான்னா மேல ஏதாவது தப்பு இருக்கு. சரி செய்யணும். சார் ஓகே சார், நான் அப்படியே பண்ணிடுறேன் சார். ஒரு வாய் சாப்பிடுமா? Thank you.
சார், நான் ஏசிபி துவாரகா பேசுகிறேன். பையன் ஸ்பாட் அவுட், ட்ராவல் பண்ணவங்க ஒரு 50-52 இருக்கும்னு நினைக்கிறேன். ஷுவர். சொல்லுங்கள் மிஸ்டர் நாகராஜன். நாங்கள் வளர்ந்து வர ஒரு நிறுவனம். அதான் பொறுப்பில்லாத டிரைவர் வச்சுருக்கீங்க. இல்லை மேடம், நாங்கள் ஒருத்தர் உள்ள சேர்க்கறது முன்னாடி நிறைய இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு தான் சேர்க்குறோம். பேர், ஊர், அம்மா அப்பா, பொண்டாட்டி யார், பிள்ளைங்க எத்தனை, ரேஷன் கார்டு, இப்போ ரீசெண்டாக வந்திருக்கிற ஆதார் கார்டு, இதானே உங்களுக்கு கிடைக்கிற டீட்டெயில்ஸ். மேடம், இதுவே சாயந்தரம் 5 மணிக்கு நடந்திருந்தா எல்லா சேனல்ஸ்லையும் உங்கள் சர்வீஸ் பற்றி டிபேட் நடந்திருக்கும். மேடம், எங்கள் சிஇஓ ஒரு யங்ஸ்டர், ரொம்ப கஷ்டப்பட்டு முன்னேறினவர். எனக்கு 55 வயசாகும். முன்னேறது எவ்வளோ கஷ்டம்னு எனக்கு தெரியும். பிரஸ்ஸில் வராமல் பார்த்துங்க ப்ளீஸ். தமிழகத்தில் சாலை விபத்துகளின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. கிண்டி அருகே அசுர வேகத்தில் வந்த கோ கேப் கார் சாலையில் வந்து கொண்டிருந்த அருண் மீது மோத, இந்த பிசினஸ்ல ஜெயிக்கணும்ன்றது என் கனவு நாகராஜன். இப்படி எல்லா மீடியாலும் நம்ம கம்பெனியை பத்தி அசிங்கமா. அந்த ஏஸ்பி எவ்வளவு ரிக்வெஸ்ட் பண்ணி பார்த்தேன், அதையெல்லாம் மீறி அவங்க சட்டப்படி என்ன ஆக்ஷன் எடுக்கிறாங்களோ அதை எடுக்கட்டும். டிரைவர் குடிச்சிருக்கான், மறுபடியும் எல்லாரோட ஐடியை ரீசெக் பண்ணுங்க. இனிமேல் குடிச்சிட்டு ஓட்டணுன்ற தாட்டு கூட எந்த டிரைவருக்கும் வரக்கூடாது. இதுக்கு என்ன பண்ணுமோ அதை பண்ணுங்க. என்னோட கனவும் பாக்ஸர் ஆகணும் தான் சார். ஆக வேண்டியதானே அப்பாவோட பிஸ்னஸ். அவருக்கு என்னோட வெற்றியில் சந்தோஷம், ஆனால் எனக்கு ராகவ் மாதிரி யங்ஸ்டர்ஸோட அச்சீவ்மெண்ட்ல ரொம்பவே சந்தோஷம். தட்ஸ் வண்டர்ஃபுல். காட் பிளஸ் யூ. தேங்க் யூ சார். முட்டிலப்பா, ரொம்ப டயர்டாக இருக்க பாக்ஸிங் அப்புறம். டயர் அடிக்க மாட்டீங்க. இதுக்கப்புறம் நான் எதுக்குள்ள டைவ் அடிக்கணும்? முடிக்கு டயர் அடிக்க மாட்டீங்க. ஓ முடிக்கா? நோ. ஃபோனை மாற்ற மாட்டீங்க? மாற்ற மாட்டேன். இந்த வண்டியும் மாத்த மாட்டீங்க? கண்டிப்பா மாத்தவே மாட்டேன். இந்த வண்டி ஸ்டார்ட் ஆகுமா ஆகாதா? ஆஃப் கோர்ஸ் ஆகுமே. எப்படி? பின்னாடி நின்னுகிட்டு பியாரோட அப்படி லேசா தள்ளினா ஸ்டார்ட் ஆயிடும். யார் என்ன? நீங்க தான் தள்ள மாட்டீங்கன்னு எனக்கு அப்பத்திலே தெரியுமே சார். அதோ பேட்ஜை தொங்க விட்டுக்கிட்டு 5 பேர் இழிச்சவனுக்கு நிக்கிறானுங்களை வெளியும் சொல்லியுமா? ஆமா. அவனுங்க டிஷர்ட்டை கருப்பாக்கிடுவோமா? பாய்ஸ்